வந்து நெல்சன் அப்படி கிராஸ் ஆனார், வர்ற மாதிரி வர்ற மாதிரி ஒரு செல்ஃபி அப்படின்னாங்க. அவர் வந்து டே என்னை இப்படி ஆக்கி விட்டுலடா நீ, என் பேரே வேற மாதிரின்னு ஆயிடுச்சுரா. இப்போ இந்த படத்துக்கு வந்து எனக்கு என்ன பாராட்டு கிடைச்சாலும் அது காரணம் நீங்கள் தான், திட்டினாலும் அது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு. ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணுவோம். அவர் என்கிட்ட நரேட் பண்ணிகிட்டே இருப்பார். எங்களுக்கு ஆஃபீஸ்லாம் கிடையாது, மெரினா பீச்சில் போய் உட்காந்து போனாங்க. ஓகே இப்படி இருக்காம ஆ இது வேணாடா இப்படி வச்சுக்கலாம் அண்ணார். சரி இதில் மட்டும் நீ யோசிச்சுட்டு வாங்குவார். நான் போய் உட்காந்து அந்த டைரிலாம் வச்சுருக்கேன், அதோட ஒன்லைன் எழுதுன டைரிலாம் வச்சுருக்கேன் நான். எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த நியூஸ் வெளில வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் அப்படியே தெரியும் இல்லையா. அப்போ நாங்கள் அதை அப்படியே ஐயோ யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, சொல்லலை இப்போ இருக்கவே அப்படின்னு சொல்லி. நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சிஜியோட இந்த இப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, எனக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படத்தை பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஐடியா. மினிமம் 2500 சிஜி ஷாட் இருக்குது. சின்ன சிஜியிலேருந்து பெரிய சிஜி கிரியேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கு போட்டால் 2500 ப்ளஸ் டியூன் மட்டும் எனக்கு வந்து இந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டு இப்படியே வச்சார். நான் டியூனை கேட்கவே இல்லை, அப்படியே ரஹ்மான் சார் டியூன் வந்து நமக்கு அப்படியே கேட்டுட்ருக்கோம்ல, ஜெயிச்சிட்டேன் சூப்பர் அப்படிங்கிறது எனக்கு அடிக்கடி தோணாது. அது தோணாமல் இருக்கிறது நல்லது, அப்போ தான் நம்ம வந்து வேறு எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். எங்கே பாஸ் விடணும், எங்கே எமோஷன் ஏறணும், எங்கே இறங்கணும், அந்த நூலை அப்படி இழுத்து பிடிச்சா மாதிரி ஒரு நடி, அமேசிங் ஆக்டர். மணிவண்ணன் சார் வந்து நான் டிவியில் இருந்தப்போ ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆ சிவகார் ஏன் நல்லா பண்ணிருக்கிறீங்க, தாதி இதெல்லாம் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி பேசினேன். எனக்கு இன்னும் அது காதிலே இருக்காது. கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டான டைமுக்கு தூங்குறது, அதுக்கப்புறம் 2 வருஷமாக பண்ணாமல் இருந்த ஒர்க் அவுட்டை இப்போ எடுத்து திரும்ப பண்ண ஆரம்பிச்சது. நியூ ரெசல்யூஷனா? அப்படி அப்படி வச்சா பண்ண முடியாதுப்பா, லாக்டவுன் ரெசல்யூஷன் அது. அன்பான அருவி, ஏ தங்க மை தங்க வெள்ளமான